ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வெண்ணிலா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா, தீபாவளி அன்றைக்கி உப்பு வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது ஏன், எதற்காக. நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்த அப்புறம் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் என்ன, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் அன்றைக்கி அந்த எண்ணெயில் போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன, இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது, தீபாவளி அன்றைக்கி பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு தெய்வத்தின் கலாசம் இருப்பதாக சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள், என்னென்ன தெய்வத்தோட அருள் வந்து இருக்கணுங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து லட்சுமி வாசம் செய்வதாக சொல்லியிருக்காங்க. சீயக்காய் வந்து சரஸ்வதி தேவி. அன்றைக்கி பயன்படுத்துகிற சந்தனத்தில் வந்து பூமாதேவி, குங்குமத்தில் வந்து கௌரி. அன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எந்த தண்ணியாக இருந்தாலும் அதில் வந்து கங்கையோட தண்ணியாக வந்து இருப்பதாக ஐதீகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அன்றைக்கி இனிப்பு பலகாரத்தில் வந்து அமிர்தம், நெருப்பு போர் வந்து ஜீவாத்மா. அன்றைக்கி போடுற எந்த ஒரு புது துணியாக இருந்தாலும் அதில் மகாவிஷ்ணு இருப்பதாக ஐதீகம். முக்கியமாக தீபாவளி அன்னைக்கு உப்பு வாங்குறது ரொம்ப அதிர்ஷ்டமாக கருதப்படுது, ஏன்னா உப்பில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். கண்டிப்பாக வந்து அன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு உப்பு வாங்கி வைங்க உங்கள் வீட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அன்றைக்கி புத்தாடைகள் வந்து நீங்கள் எப்பவும் போடலைன்னா, காலையில் 8 மணி முதல் 9 மணிக்குள்ளே புத்தாடைகள் அணிந்து கிருஷ்ணரையும் லட்சுமியும் வழிபடணும். தீபாவளி திருநாள் என்பது பூமாதேவியின் அம்சமான சத்யபாபா தனது மகன் நரகாசுரனை கொண்ட தினமாக வந்து கொண்டாடப்படுது. தன்னோட மகன் கொன்ற தோஷம் நீங்குவதற்காக சத்யபாபா வந்து பசுவையும் கன்றையும் பூஜித்ததாக வரலாறு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கு அன்றைக்கி டைம் இருந்ததுன்னா பசுவையும் கன்றையும் பூஜித்தால் நம்மளோட குழந்தைகள் வந்து நற்குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க என்பது ஐதீகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், எண்ணெய் தேய்ச்சி குளித்த அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஒரு நல்ல நேரம். 12 மணிக்கு மேலே குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பலன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளித்த அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம கண்ணிலிருந்து வரும் வெப்பம் வந்து வெளியேறி கொண்டிருக்கும் போது நம்ம தூங்கினா உடலில் ஏதாவது உபாதைகள் ஏற்படும் என்பது ஐதீகம். நெக்ஸ்ட், அந்த எண்ணெயில் முக்கியமாக போட வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தீபாவளி முதல் நாள் இரவே இந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து வரமிளகா போடுவாங்க. வரமிளகா போட்டிங்கன்னா வாயுவை வந்து அடக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த வரமிளகாய் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மிளகு சீரகம் போடுறதுனால ஜீரணத்துக்கு உதவும். இஞ்சி வந்து பித்தத்தை தணிக்கும். மஞ்சள் வந்து குளிர்ச்சி தரும் உங்களுக்கு. தலையில் எண்ணெய் தேய்த்து நீங்கள் சீயக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா உடலோட உஷ்ணம் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் வெந்நீரில் தான் வந்து குளிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அன்றைக்கி வெந்நீரில் போட வேண்டிய பொருட்கள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஆள் அரசு அத்தி மாவிலங்கு இந்த மரங்களின் பட்டைகளை போட்டு காய்ச்ச நீரில் நீங்கள் அந்த சுடுதண்ணில் குளிச்சிங்கன்னா கூடுதல் சிறப்பு வந்து கிடைக்கும் என்பது அதிகம். இந்த மரத்தோட பட்டை வந்து உங்களுக்கு மூலிகை கடை இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் போட்டு குளிங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். கண்டிப்பாக வந்து தீபாவளி அன்னைக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளித்த அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வெந்நீர் அந்த மரத்தோட பட்டைகள் போட்டு நீங்கள் குளிக்க முடியாட்டாலும், இந்த எண்ணெயில் வந்து இஞ்சி மிளகு சீரகம் அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல தகவலோடு மீட் பண்ணுறேன்.